வணக்கம். இந்த பூமி உருவானதிலிருந்து இப்போ வரைக்கும் நிறைய உயிரினங்கள் தோன்றி மறைந்து வந்தது. அதில் மிக முக்கியமான உயிரினம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மனிதன் தான். பகுத்தறிவு இருக்கிறதுனால எக்கச்சக்கமான விஷயங்களை தேடி தேடி கண்டுபிடிக்கிறாங்க. சூரிய குலத்தில் 9 கோள்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதே இந்த மனித குலம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி இருந்த எந்த விலங்குக்குமே இந்த அளவுக்கு வந்து அறிவு இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட 450 கோடி ஆண்டுகளாச்சு இந்த பூமி, இந்த சூரியன், இந்த சூரிய குடும்பம் உருவாகி. இப்போ 450 கோடி ஆண்டுகளாக இங்கே பல்வேறு விதமான உயிரினங்கள் வாழ்ந்திருக்கு. 300 மில்லியன், 200 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி கூட நிறைய உயிரினங்கள்லாம் வாழ்ந்திருக்கு. அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் என்ன மாதிரியான உயிரினங்கள் வாழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா டைனோசர் அப்படின்னு சொல்லலாம். உருவத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த டைனோசர்லாம் வாழ்ந்த காலம் என்பது மிக ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைனோசர் எதனால அழிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்து நம்ம பூமியில் மோதுது. இதனால டைனோசர் வந்து முக்காவாசி அழிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைனோசரோட உணவுகள், அதோட கால சூழ்நிலை இதெல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டதுனால அந்த டைனோசரால் சரியாக வாழ முடியல. அப்போ டைனோசருக்கு முந்தைய காலத்தில் என்னென்ன மாதிரியான உயிரினங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரும். இப்போ நம்ம பூமியில் பார்க்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்குல்ல, சிலந்தி, தேள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் அந்த காலத்தில், அதாவது டைனோசருக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய உயிரினங்களாக இருந்ததாக சொல்லப்பட்டுருக்கு. டைனோசருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உயிரினமாக தோன்றி அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, பரிணாம வளர்ச்சி அடைந்து பெரிய உயிரினமாக தோன்றியிருக்கு. இந்த டைனோசருமே பல்லி இனம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்மெல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, செவத்தில் இருக்கக்கூடிய பல்லிகள். இந்த மாதிரி இதோட முன்னோர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் டைனோசர்கள். அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சி இனங்கள், சின்ன சின்ன ஊரணங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே ஆரம்பகட்ட காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல்லையுமே இப்போ இருக்கக்கூடிய மீன்கள் மாதிரி இல்லாமல் வித்தியாசமான மீன்கள்லாம் இருந்தது. அங்கே வித்தியாசமான உயிரினங்கள்லாம் கடலையை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரியான கூற்றுகளும் நிறையா சொல்லப்படுது. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம உலகம் என்பது வித்தியாசமாக இருந்தது. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி போய் இப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதா உண்மை. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்து என்ன, அதை கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.